உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஒரு நிமிஷம் இங்க பாரு சுந்தரி, இனிமே உன்னோட எந்த எக்ஸ்பிளனேஷனும் எனக்கு தேவையில்லை. நான் அதுக்கு கூப்பிடல, என் பேக் ரூம்ல இருக்கு, எடுத்துட்டு நானும் வரேன், சேர்ந்து போலாம்னு சொல்றதுக்காக கூப்பிட்டேன். சாரால ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண முடியுங்களா? கூட கூட்டிட்டு போறதுக்கு என்ன சீன் போடுறேன் இந்த பையன். இருக்கட்டும், எனக்கு ஒரு நாள் வரும், அன்னைக்கு உன்னை கவனிச்சுக்கிறேன். இப்ப பரவாயில்லையா? பரவாயில்லாத்தா, மூச்சு விடுறதுக்கு அம்பிடி சிரமமா இல்ல, கைய கால வீசி நடக்கும் போது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. நாலு அடி எடுத்து வச்சா நாக்கெல்லாம் வறண்டு போயிருது, தொண்டை குழியெல்லாம் காஞ்சி போன மாதிரி ஆயிடுது. முன்ன மாதிரி இல்ல, கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கு. ஒண்ணு கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் சரியாயிடும். உங்களை எங்கேயும் நகரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரத்தத்திலேயே விஷம் கலந்துருக்கான், அது கொஞ்சம் கொஞ்சமா தான் இறங்குமா. அதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருந்தா ரொம்ப பெரிய ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நீங்க சத்த பொறுமையா இருக்கணுமாமா. நீங்க அம்புட்டு பெரிய கண்டத்தை கடந்து வந்திருக்கீங்க, அவசரப்படக்கூடாது மாமா. சரியாத்தா, நான் இனிமே பொறுமையா இருக்கேன். அங்கிட்ட எங்கிட்ட எங்கேயும் போல, வீட்லயே இருக்கேன், நல்லா ஓய்வு எடுக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாதாத்தா, எல்லாம் சரியாயிடும். அண்ணே ஐஸ்கிரீம் இருறா, அடிக்கிற குளிருக்கு ஐஸ்கிரீம். அப்பா என்ன குளிரு, உழுவுதுனே. அண்ணே அண்ணே ஸ்பீக்கர்ல போடு இறா. எதுக்கா தாடுற? ஹலோ 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 ஹலோ, இங்க சிக்னல் இல்ல மாமா, இத வர. அக்கா ஹலோ, நாங்க கொடைக்கானல் வந்துட்டோம். அதான் இங்க நான் டவர் பிரச்சனை நினைக்கிறேன், இங்க வந்துட்டோம். அவனுங்களை பாத்தீங்களா? இன்னும் இல்லக்கா, அவனை தான்க்கா தேடிட்டு இருக்கோம். அவன் கண்ணில் பட்டான்டா, அவனை எப்படியோ லாக் பண்ணிட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருவோம். தயவு செஞ்சு முதல்ல அதை செய்யுங்க. அவன் போலீஸ்ல இருந்தாதான் முதல்ல நிம்மதி. அவன் வெளியில இருக்கிற வரைக்கும் மாமா ஒசருக்கு ஆபத்து தான், சுந்தரிக்கும் ஆபத்து தான். கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க, என்னால ரொம்ப நேரம் பேச முடியாது. பிறகு மாமா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. நான் வைக்கிறேன், அதா எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுருக்க. சரி சரிக்கா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். நாங்கள் இங்கே வந்துட்டோம்னு சொல்லத்தான் உங்களுக்கு ஃபோனை போட்டோம். சரி நான் வச்சிடுறேன். இனி இம்புட்டு பதட்டமா பேசுறீங்க. ஆமாடா அப்பா, நடக்கிறது என்ன சொல்லுவான விஷயம்னு நினைச்சியா? முருகனை கொலை பண்ண பார்த்துருக்கீங்க, இதோ இப்ப சுந்தரிய ஸ்கெட்ச் போட்டு கொலை பண்ண வந்திருக்காங்க. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல அண்ணன் பொழைச்சிட்டாப்ல. ஆனா இன்னும் இவனுங்க பண்ற வேலையில யார பலி கொடுக்க போறோம்னு தெரியடா. இனி நீ சொல்றதெல்லாம் கேட்க எனக்கு பயந்து பயந்து வருதுனே. டேய் பயப்படாதடா, அண்ணன் இருக்கல்ல, நான் பாத்துக்கிறேன். வா போ, வா வா. சரி நீ ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டு போனி. மேடம் கூப்பிட்டீங்களா? ஆமா.
சுந்தரின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட மொத்த டீடைல்ஸும் வேணும். அவங்களோட ஐடி ப்ரூஃப்ல இருந்து பயோடேட்டா டீடைல்ஸ் எல்லாமே வேணும். ஓகே மேடம். மேடம் இந்தாங்க. அந்த பொண்ணு மதுரை மேலூர் தான் மேடம், உங்க ஊர் பக்கத்துல தான். அந்த பொண்ணு நெக்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. என்ன மேடம், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இல்ல, பிரச்சனைக்கான தீர்வுக்காக தான் அவகிட்ட பேசணும். அவளை வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. ஓகே மேடம். கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு போல, எல்லாரும் கிளாஸுக்கு போயிட்டாங்க போல, நாம மட்டும்தான் இருக்கோம். லேட்டு லேட்டு, சீக்கிரம் வா. கிளம்ப சொன்னப்போ நின்னு அரட்டை அடிச்சுட்டு இப்ப வந்து அவசரப்பட்டா கிளாக்ல இருக்கிற முள்ளைய மாத்தி வைக்க முடியும்? ஹலோ மிஸ்டர் சித்து, அங்கே இந்த அட்வைஸ் செக்ஷன் முடிஞ்சு போச்சு, மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க, வாங்க. நீங்க சுந்தரி தானே? ஆமா. நீங்க கிளாஸ்க்கு போக வேண்டாம்,